பெருசா சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க. நாம செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எனக்கு பெரிய பேராசியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டம் படதோ அந்த டக்குன்னு செய்யறேன். இன்னைக்கு இப்படி இருப்பது நேத்து எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்றேன், நம்மளை படிச்ச ஆண்டவனுக்கு ஒருத்தர் தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும். நேற்று என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்கு வணக்கம் நண்பர்களே, எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஓச்சேரி நெம்மளி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா, ஓச்சேரிக்கு மிக அருகாமையில் ஏகனாஞ்சேரி அப்படின்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 ஏக்கர் விவசாயிகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துடைய வடிவமைப்பு தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ரோட்டு சிலிருந்து ஒரு 50 அடி உள்ள மண்டோட இந்த வழித்தடம் காட்டம் பார்த்திங்கன்னா, இது பொதுவான வழித்தடம். இதுதான் மொத்தம் அந்த 9 ஏக்கர் நண்பர்களே. இது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் 32 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரம் 85 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூர் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய பூமி. நல்லா ஜம்மு நீட்டாக இருக்குது, யாருடைய கணி நம்ம தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு போர் வசதியோடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு. நல்லாயிருக்கு நண்பர்களே, விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு சென்டின் விலை ரூபாய் 15,000 மட்டுமே. ரொம்ப ரொம்ப விலை குறித்து பேச வாய்ப்பு உள்ளது, தாராளமாக விலை குறித்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டு விவசாய நிலங்கள் ரொம்ப நாள் தேடி கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அது ஓச்சேரிக்கு மிக அருகாமையில் என்எச்சிலேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை, அதாவது சென்னையிலேருந்து பெங்களூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை ஓச்சேரியிலேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கும். காஞ்சிபுரத்துலேருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும், தாம்பரத்துலேருந்து 85 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூர்லேருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அருமையான அற்புதமான ஒரு விவசாய பூமி தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இது ஊருக்கு அருகாமையிலே அமைந்துள்ள ஒரு அற்புதமான விவசாய பூமி நண்பர்களே. ஊருக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் ஊருக்கு பக்கத்துலேயே இந்த விவசாய பூமி அமைந்திருக்கு. வருடம் முழுவதும் பயிர் செய்யலாம் அந்த அளவுக்கு இடம் வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமி. இனி வரும் காலங்களில் நான் சொன்ன மாதிரியே விவசாய நிலங்களின் விலையேற்றம் அதிகமாக ஆகிட்டு தான் இருக்குது. தாராளமாக இந்த இடத்த ஒரு 15,000 சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் தாராளமாக கம்மி பண்ணி எடுக்குது, ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. யாராவது ரொம்ப நாளாக மரங்கள் வைக்கணும், நெல் கரும்பு வாழை இது மாதிரி சில பயிர் வகைகள்லாம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நீங்கள் இடத்த நம்பி எடுக்கலாம். நல்லா அந்தளவுக்கு தண்ணி வளம் மிக்க ஒரு அருமையான அற்புதமான ஏகனாஞ்சேரின்ற ஊரில் தான் நம்ம இப்போது இடத்த பார்த்துட்டு இருக்கோம். மொத்தம் இது 9 ஏக்கர். நம்ம யாருடைய கழனியை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான பொதுவான பாதையில் தார் ரோட் பேஸ்லேருந்து நமக்கு ஒரு 50 அடி மட்டுமே உள்ள மண்டோடு, அந்த மண்டோடு வந்து பொதுவான ஒரு பாதை. யாருடைய கழனியும் தாண்டி போக வேண்டிய அவசியங்கள் நமக்கு இல்லை. இந்த இடத்த நீங்கள் பார்க்க விரும்புகிறதா இருந்தால் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கால் பண்ணி தகவல் சொல்லுங்கள், நான் இடத்த கூட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு இடம் பிடிக்கிற பட்சத்தில் இடத்துல டாக்குமெண்டேஷன் அனைத்தும் ஒரு காப்பி தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தாராளமாக இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் கிரைம் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்த நான் விரும்புறதுக்கான காரணம் எடுத்திங்கன்னா, யாருடைய கணி தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. மண் வளம், நீர் வளம், பக்கத்தில் கிராமம் நல்லாயிருக்கு. மற்றபடியெல்லாம் இடத்துடைய மைனஸ் பாயிண்ட்லாம் எதுவும் கிடையாது நண்பர்களே. இதை பாருங்கள், தார் ரோடுக்கு நம்ம இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்றது காட்டுறோம், இதான் தார் ரோடு. அதுக்கு அங்கே இருந்து பாருங்கள், அது தென்னமரத்து பின்னாடி இருக்குது கிராமம், ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது கிராமம். இது தார் ரோடு. இந்த தார் ரோட்லேருந்து நம்ம நிலம் வெறும் 50 அடி மட்டுமே உள்ளே செல்லக்கூடிய பாருங்கள், இதான் ஒரு 50 அடி மட்டுமே இந்த இங்கேருந்து இந்த தார் ஓட்டது பாருங்கள், ஒரு 50 அடி மட்டுமே உள்ளே செல்லக்கூடிய ஒரு பாதை. அதனால் தைரியமாக நீங்கள் இந்த இடத்த நம்பி வாழ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் 25,000 சென்ட்டுக்கு ரேட்டு போகுது. இது மண்டோட பாதைனால நம்ம ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சென்ட் ஒரு 15,000ன்றதோட கொஞ்சம் கம்மி பண்ணி கூட தரத்துக்கு நான் முயற்சி செய்கிறேன். மற்றபடி இடத்த பற்றி வேறு எந்த தகவல் இருந்தாலும் எனக்கு தாராளமாக நீங்கள் எனக்கு கூப்பிட்டு பேசலாம். இந்த இடத்த பற்றி நான் முழு தகவல் சொல்லுவேன். நண்பர்களே, தயவுசெய்து விவசாயத்து மீது கொஞ்சம் ஆர்வம் கொண்டு விவசாய நிலங்கள் கொஞ்சம் வாங்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து விவசாயம் இல்லையே உலகம் இல்லைன்ற மாதிரி உணவில்லாமல் நஞ்சை நம்மளால் வழியை ஃபாலோ பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, நமக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி செய்கிறது மட்டுமே. இல்லை நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடும் அப்படின்னா நம்முடைய வாழ்நாள் கண்டிப்பாக அதிகரிக்காது, குறையும் என்றது எந்த ஒரு மாற்ற கருத்து மையமும் இல்லை. இடத்துடைய வடிவமைப்பு பாருங்கள், இங்கேருந்து நான் காட்டுறேன். நல்லாயிருக்கு இடம், ஒரு இடத்த பற்றி எந்த விதமான குறைபாடும் சொல்வதற்கு இல்லை. கொஞ்சம் தயவுசு நம்ம வாழ பேச்சை கொஞ்சம் தயவுசு நீங்கள் கேளுங்கள், கொஞ்சம் காது குத்து கேளுங்கள். என்ன தான் நம்ம எவ்வளோ ரூபா பணம் சம்பாதிச்சாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துனே ஆகணும். ரொம்ப பெரிய இடங்கள் இல்லைனாலும் ஒரு சிறிய சிறிய பட்ஜெட்டில் வர இடங்களை உங்கள் கையில் இருக்கிற காசு தகுந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சுங்க. உங்களால் விவசாயம் செய்ய முடியலனாலும் வேறு யாருக்காவது குத்தகை விட்டு நமக்கு தேவையான நெல், நமக்கு தேவையான மிளகாய், காய்கறிகள் இதெல்லாம் நமக்கு தேவையான கொஞ்சம்
சில வீட்டுக்கு தேவையான பயிர் வகைகளை நம்மளே உற்பத்தி செய்துக்கிறது நம்ம ரொம்ப நல்லது சொல்லுவேன். எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் விளைச்சல் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி செய்யறது கொஞ்சம் தயவுசெய்து நம்ம பழகிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வரும் காலங்களில் நான் சொல்கிற ஒரு 10-15 வருஷத்தில் கண்டிப்பாக உணவு பற்றாக்குறைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அன்றைக்கி உணவு இல்லாமல் நஞ்சான உணவை தெரிஞ்சே கண்ணுக்கு தெரிஞ்சதை நம்ம சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம ஆளாகிடும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே வந்து கொஞ்சம் விவசாய நிலத்தின் மீது கொஞ்சம் ஆர்வம் கொண்டு விவசாய நிலங்கள் தயவுசெய்து வாங்கி போடுங்க. எவ்வளோ தான் நமக்கு சொத்து சோகங்கள் இருந்தாலும் விவசாயம் இல்லையல் இந்த உலகமே கிடையாது. நம்ம நாடு மட்டும் இல்லை, இந்த உலகமே கிடையாது. அது நீங்கள் ஆணைத்தரமாக நீ நம்பி தான் உணர்ற வழியே கிடையாது. நமக்கு உணவு இல்லையான போது என்ன சொத்து என்ன நகர்ந்துட்டு இருந்து நான் புரோஜனம். அதனால் தயவுசெய்து விவசாய நிலங்களை கொஞ்சம் தயவுசெய்து வாங்கி வச்சிங்க. அது கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்றதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் ஐயமும் கிடையவே கிடையாது. நிறைய நண்பர்கள் விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டு திரும்புகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வரும் போன்ற ஒரு கோரிக்கையை பின்பற்ற மாதிரி வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிலமாவது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்லேயாவது உங்களால் என்ன முடியுமோ அது தகுந்த மாதிரி ஒரு சிறிய ஒரு கால் காணினமாக பாரதியார் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு கால் காணினமாவது கொஞ்சம் வாங்கி வச்சிங்க. உங்களுக்கு தேவையான உணவை நம்மளே உற்பத்தி செய்யணுன்ற மாதிரி இந்த இடம் நமக்கு நல்லா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு மரம் செடி கொடி கரும்பு நெல் வாழை இதெல்லாம் போகிறதுக்கு ஒரு உகந்த பூமி. ரொம்ப அருமையான அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு பூமி. என்எச்சிலேருந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்னால ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடலாம். வேலூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஓச்சேரி வந்து காவேரி பக்கம் ஓச்சேரி வந்து இடத்துக்கு ஈஸியாக வந்துடலாம். சென்னையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் காஞ்சிபுரம் வர வேண்டிய அவசியமே இல்லை. தாம்பரம் டு ஓச்சேரி, ஓச்சேரியிலேருந்து இடத்து ஏகனான் செரிக்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம். தாராளமாக நீங்கள் இடத்த டக்குன்னு வந்து பார்த்துட்டு உடனே போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வழித்தடலாம் நல்லாயிருக்கு, எந்த ஒரு வழித்தடமும் பிரச்சனையே கிடையாது. நல்ல தார் ரோடு, நல்லா பெரிய ஒரு தார் 30 அடி தார் ரோடு தான், பெரிய தார் ரோடு தான் இருக்குது. அந்த தார் ரோட்லேருந்து உள்ளே வர தார் ரோடு, அந்த தார் ரோட்லேருந்து உள்ளே வர மண் ரோடு. அதனால் நல்லா அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு பூமியை இன்றைக்கி காட்டினதில் மற்றத்த மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. சைட் விசிட் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இடங்கள் எந்த அளவுக்கு காட்டுறன்றதை நோட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கிற இடமாக பார்த்து நல்ல இடமா இருந்தால் உங்களுக்கு மனசுக்கு விரும்புகிற மாதிரி இடமா இருந்தால் தயவுசெய்து சீக்கிரம் வாங்கி போடுங்க. ஏன்னா விலையேற்றம்ன்றது இருக்க இருக்க நாலு ஒரு மணி பொழுது ஒரு மணியாக அதிகமாகினு தான் இருக்குது. நம்ம வாங்கி கொடுத்த நிலங்களே வந்து பார்த்தீங்கன்னா 6000, 7000, 8000 வாங்கி கொடுத்தனாலே இன்றைக்கி 15000 கிட்ட போயிடுச்சு. எங்களால் இடங்களை வாங்க முடியல. அதான் அந்த தாரோட நண்பர்கள் அந்த இடத்துலேருந்து இதான் நம்ம இடம், புரியுதுங்களா? ஒரு 50 அடி மட்டுமே அப்படியே சுற்றி அடி வந்தீங்கன்னா நம்ம நிலம் வந்தது. மற்றபடி அதை வந்து நேரில் பேசிக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.